இந்திய ஒற்றுமை நடைப்பயணம், ராகுல் காந்தியின் மன உறுதி. 2022 செப்டம்பர் 7 தமிழ்நாடு முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்த இந்திய ஒற்றுமை பயணம் இப்போது ஜம்மு காஷ்மீரில் நிறைவை எட்டியிருக்கிறது. நீண்ட நெடிய தூரம், 5 மாதத்திற்கு மேல் பல மாநிலங்கள் வழியாக அசராமல் பயணம் செய்து தனது மன உறுதியை மக்கள் முன் காண்பித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் அவரது தந்தை ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பிரம்மாண்டமான யாத்திரையை தொடங்கினார். தமிழ்நாட்டில் 4 நாட்கள், கேரளாவில் 18, கர்நாடகத்தில் 21, ஆந்திராவில் 4, தெலங்கானாவில் 12, மகாராஷ்டிராவில் 14, மத்திய பிரதேசத்தில் 16, ராஜஸ்தானில் 18, ஹரியானாவில் 12, டெல்லியில் 2, உத்தரப்பிரதேசத்தில் 5, பஞ்சாப் மாநிலத்தில் 11, ஹிமாச்சல் பிரதேசத்தில் 1, ஜம்மு காஷ்மீரில் 11 நாட்கள் என 149 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தனது ஒற்றுமை பயணத்தை நிறைவு செய்துள்ளார். 150வது நாளில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம். எத்தனை இடர் வந்தாலும், உடன் நடந்தவர்கள் இறந்தாலும், இமாச்சலில் ஆட்சியை பிடித்தாலும், குஜராத்தில் படுதோல்வி அடைந்தாலும், ராகுலின் நடைப்பயணம் தடைபடவில்லை. திட்டமிட்டபடி மட்டுமல்ல, அதைவிட வேகமாகவும் தனது பயணத்தை அவர் தொடர்ந்திருக்கிறார். கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும், ஏன் நடுங்க வைக்கும் பனியிலும் அவர் அசந்து விடவில்லை, சோர்ந்து விடவில்லை. எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்து காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. தாடி வளர்த்த அவர் சதாம் உசேன் போல் இருக்கிறார் என்றார்கள், அசரவில்லை. இது ஒற்றுமை யாத்திரை இல்லை, நாட்டை பிளவுபடுத்தும் யாத்திரை என்றார்கள். அந்த விமர்சனங்களையும் அவர் கண்டுகொள்ளவில்லை, காதில் ஏற்றிக்கொள்ளவும் இல்லை. To accept an India which is divided, hateful, we are not going to accept it. Neither is the Congress party going to accept it, neither is the opposition going to accept it, neither are the people of India going to accept it. Point number 2, we are not going to accept an India where our youngsters cannot get employment. Point number 3, we are not going to accept an India where the poor people are drowning in high prices. These ideas are interconnected. கன்னியாகுமரி முனையில் இருந்து காஷ்மீர் முனை வரை அவர் நடந்தே கடந்திருக்கிறார். இந்த 150 நாட்களில் அவர் 3,570 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். இந்த ஒற்றுமை யாத்திரையில் பொதுமக்கள் தன்னார்வத்துடன் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். பனி படர்ந்த ஜம்முவில் கூட கட்டுக்கடங்காத கூட்டம். வெறும் வெள்ளை நிற டிஷர்ட்டில் ராகுல் பளிச்சென்று நடைப்பயணம் மேற்கொண்டார். பனிஹால் பகுதியில் சென்றபோது இருபுறமும் மக்கள் வெள்ளம். சுற்றி பார்த்தால் பாதுகாப்புக்கு வந்திருந்த காவலர்கள் யாரும் இல்லை. உடனே உஷாரடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ராகுலுக்கு தகவல் தெரிவிக்க 27 ஒரு மணி நேரம் மட்டுமே நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றைய பயணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் புல்வாமா பகுதியில் இருந்து யாத்திரையை தொடங்கினார் ராகுல். அங்கு 2019 தீவிரவாதிகள் தாக்குதலில் தங்கள் இன்னுயிரை ஈந்த 40 CRPF வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி தனது பயணத்தை மேற்கொண்டார். உறுதியான அவரது பயணம் நிறைவு பெற்றது. இந்த நடைபயணம் மூலம் தனது மன உறுதித்தன்மை, தான் யார் என்பதை அரசியல் எதிரிகளுக்கு உணர்த்தியிருக்கிறார் ராகுல் காந்தி.